ஹாய், நம்ம எம்மியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துட்டேன். நீங்கள் தம் போடுற மாதிரி இருந்தாக்கா அதுக்கேற்ற மாதிரி பேனில் வச்சுக்கோங்க. நான் இப்போ குக்கரில் வைக்கிறேன். ஸோ குக்கர் வச்சுட்டு ஒரு 100 ml கிட்ட ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜிஞ்சர்லை, அன்னாட்சி பூ, 1 tablespoon பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெருஞ்சீரகம் சேர்த்தாக்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நறுக்க வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 2 பெரிய ஸ்லைஸ் வெங்காயம் போட்டுருக்கேன். ஸோ நீங்கள் நறுக்கி பொடி பொடி நறுக்க வச்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகா 4 கட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கிட்ட பிறகு நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளி தான் எடுத்துருக்கேன். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைலு செய்வாங்க. ஸோ இது என்னுடைய ஸ்டைல். இதெல்லாம் அரைச்சி சேர்ப்பாங்க, அது தலைப்பாக்கட்சி ஸ்டைலில் இருக்கும். ஸோ இது நார்மல் தம் பிரியாணி தான் செய்யறது. அடி பிடிச்சிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குங்க. நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா ஒரு 2 கை புதினா போட்டுக்கோங்க. புதினா நம்ம பிரியாணி பொறுத்த வரைக்கும் புதினா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க சேர்க்க பிரியாணி பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக வரும். 2 கை நல்லா பெரிய கையாக பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டு வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸாக தான் பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நல்லா டேஸ்ட் உள்ளே போகும். ஸோ உங்களுக்கு ஏற்ற ஸ்லைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நம்ம சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேஸ்ட்டாக பீஸ்குள்ளே போகும். இப்போ சின்ன சைஸாக இருக்கிற லெமன் எடுத்து நல்லா புரிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தாலும் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நல்லா டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும். ஸோ ஒரு சைஸ் கிட்ட லெமன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நம்ம கெட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். லெமனும் தயிரும் தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லை கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்குங்க தயிர். அதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன்.
நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் கிட்ட தனி மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். ஒரு நாலு நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கரெக்டாக இருக்கும். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது காரம் கூட கூட சாப்பிடுவீங்கன்னாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே காரம் லிமிட்டாக தான் சாப்பிடுவேன், ஸோ ஒரு டென் ஸ்பூன் எனக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா அதை தட்டி ஊற்றிக்கலாம். நான் ஒரு கப்பு அரிசி போட்டிருக்கேன், ஸோ நான் ரெண்டு கப்பு கிட்ட நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எப்படி இருக்கு பார்த்து டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது, ஸோ ஒரு ஹாஃப் ஸ்பூன் நான் சால்ட் சேர்த்துக்கிட்டேன். கொதிக்க ஆரம்பிச்சிடணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்து போட்டுக்கலாம். நான் நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி போட்டிருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசி இல்லை பாஸ்மதி ரைஸ் எந்த அரிசி போட்டாலும் அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம காரமும் உப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட் எனக்கு தேவைப்பட்டது, ஸோ நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம விசில் போட்டு மூடிடலாம். நீங்கள் விசிலில் குக்கரில் வைக்கிறவங்க தான் விசில் போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தம்மில் வைக்கிறவங்க ஒரு ஆஃப் காஃப் வந்திருக்கணும். பாதி வந்த பிறகு தான் நீங்கள் தம் போடுற மாதிரி வரும். தம் போட்டு மேலே வெயிட் வைக்கணும். ஸோ நான் குக்கரில் வைக்கிறதுனால விசில் போட்டுடுறேன். ரெண்டு விசில் எடுத்தீங்கன்னா சுவையான பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.